நம்ம தல அஜித்தோட விசுவாசம் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 47 to 50 crore சேல் ஆகும்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா, விசுவாசமோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி சேர்க்காம 48 crore கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்காங்களாம். நம்ம அஜித்க்கு கடைசியாக ரிலீஸ் ஆன விவேகமோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 54.5 crore. அதனால நம்ம அஜித்தோட மார்க்கெட் கம்மியாக இருக்கிறதா சில பேர் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே என்ன நடந்திருக்குன்னு இப்போ நாம பார்க்க போறோம். ஒரு பெரிய ஹீரோக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன ஹிட் படத்தோட ஷேர் என்னவோ அதுக்கு ஈக்குவலான பிரைஸ்க்கு தான் இப்போ ரிலீஸ் ஆக போற படத்தோட ரைட்ஸ் சேல் பண்ணுவாங்க. விவேகமோட தமிழ்நாடு ரைட்ஸ் 54.5 crore. ஆனால் அந்த படம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 39 crore தான் ஷேர் கொடுத்திருக்கு. விவேகம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு லாஸ் மூவி. வேதாளமோட தமிழ்நாடு ரைட்ஸ் 35 crore, ஷேர் 47.5 crore. வேதாளம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்து ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ வேதாளமோட ஷேர் என்னவோ அதுக்கு ஈக்குவலான பிரைஸ்க்கு தான் விசுவாசமாக சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 48 crore ஒரு கரெக்டான பிரைஸ்னு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன அஜித்தோட படங்களில் அதிகமான பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன படம் இந்த விவேகம். வட்டியோட சேர்த்து இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே அரௌண்ட் 110 crore. ஆனால் விசுவாசம் வேதாளம் வீரம் மாதிரி ஒரு லோ பட்ஜெட் மூவி. ஒரு லோ பட்ஜெட் மூவியை அதிகமான ரேட்க்கு விற்றா கண்டிப்பாக அந்த படம் லாஸ் ஆகும். விசுவாசம் ப்ரொடியூசர் நினச்சிருந்தா நவம்பர் டிசம்பரில் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணி அந்த டைமில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டுமே 55 crore மேலே சேல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. ஆனால் ஆகஸ்ட் எண்ட்லேயே இந்த படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸை கேஜிஆர் ஸ்டுடியோஸ்க்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவோட படம்னா டீசர் ரிலீஸ்க்கு அடுத்து தான் தமிழ்நாடு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விசுவாசம்க்கு படம் ரிலீஸ்க்கு 4-5 months முன்னாடியே படத்தோட பிஸ்னஸை முடிச்சிருக்காங்க. இப்போ விசுவாசம் January 10 date டார்கெட் பண்ணியிருக்காங்க. January 14 மண்டேலேருந்து January 18 தேர்ஸ்டே வரைக்கும் பொங்கல். January 10 தேர்ஸ்டே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா January 20 சண்டே வரைக்கும் 2 weekendோட சேர்த்து பொங்கல் ஹாலிடேஸும் கிடைக்கும். January 10 இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 11 days நம்ம தல அஜித் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் இறங்கி அடிப்பாரு. அதே மாதிரி January 10 இந்த படம் ரிலீஸ் ஆகி வீரம் வேதளம் மாதிரியான ரிவ்யூஸ் வந்தாலே தமிழ்நாடுல மட்டுமே 55 to 60 crore வரைக்கும் ஷேரை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். அதனால விசுவாசம் ரிலீஸ்க்கு அடுத்து தலா 59 அஜித்தோட தமிழ்நாடு மார்க்கெட் மட்டுமே 55 to 60 crore போக அதிகமான வாய்ப்பு இருக்கு. வேதளம்ல 35 crore இருந்து விவேகம்ல 55 crore ஒரு பெரிய ஜம்பை அஜித் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி விசுவாசம்ல 48 crore இருந்து தலா 59 68 crore ஒரு பெரிய ஜம்பை அஜித் கொடுப்பார்னு கண்டிப்பா நாம சொல்லலாம். இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸ் டிவிக்கு.